ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் ப்ரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம மைக்ரோ கேப் ஸ்டாக் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மைக்ரோ கேப் அப்படின்னாலே அதுக்கு வந்து ஒரு ஹைப் இருக்கு. ஆக்சுவலா மைக்ரோ கேப் அப்படின்றது ஒரு சின்ன ஸ்டாக் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். பட் ஆனா அந்த ஸ்டாக்குக்கு இவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கிறது என்ன காரணம், இதுல வந்து என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வருது, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வாங்கலாமா, இத பத்தி தான் வந்து நம்ம பேச போறோம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னா வந்து அது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் எதனால இந்த மைக்ரோ கேப் ஸ்டாக்குக்கு மட்டும் அவ்வளோ ஒரு ஹைப்பு, அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டு என்னென்ன ஸ்டாக்லாம் இதுல வரும் அப்படின்னு சொல்லுங்க சார். ஓகே, பொதுவா வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய சைஸை பொறுத்து, சைஸ்ன்னு சொல்லும்போது அந்த நிறுவனத்தினுடைய அந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் சொல்லுவோம். மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்றது மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அந்த மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடியது நம்ம வந்து மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்றோம். அந்த மார்க்கெட் கேப் வரிசையில பெரிய நிறுவனங்கள்ன்றது லார்ஜ் கேப்ல மேல நிற்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிரேடை கம்மி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா மிட் கேப் நிறுவனங்கள், அப்புறம் ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய சைஸை பொறுத்து தான் மாறும். மற்றபடி நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம வழக்கமாக எப்படி அனலைஸ் பண்ணணும், அப்படிதான் அனலைஸ் பண்ணணும். பட் ஒரு ஒரு அந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ்க்குமே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸும் உண்டு. அதாவது லார்ஜ் கேப்க்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், மிட் கேப்க்கு, அப்புறம் ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப், இதுக்கெல்லாம் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு. கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லும்போது முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம மைண்டில் கொண்டு போகணும் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்லக்கூடிய இந்த லார்ஜ் கேப் நிறுவனங்கள் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி, அப்படி புயல்கள் அடிச்சா கூட தாங்கி நிற்கும் அந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் தொடர்ந்து லாபத்தை ஈட்டி கொண்டிருக்கும். வருஷா வருஷம் அதில் வந்து தேவையான அளவு அவங்க டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களாகவும் அப்படி இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிறுவனங்கள் அப்படின்றது புதுசாக வர்றவங்களாம் அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நானும் சொல்லுவேன். எல்லாருமே அப்படி தான் யோசிக்கவும் செய்யணும். ஆனால் இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்பை நோக்கி போக போக என்னாகும், அதில் வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனுடைய பிஹேவியர், ப்ரைஸ் பிஹேவியர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில சமயம் ஷார்ப்பான மொமெண்டம் இருக்கும். மொமெண்டம் சொல்லும்போது அப்வர்ட் ஆகட்டும் இல்லை டவுன்வர்ட் ஆகட்டும், இந்த ஷார்ப்பான மொமெண்டம் இருக்கும். அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது அதன் பிறகு கொஞ்சம் செட்டில் ஆகிடும், அதுக்கப்புறம் நகரவே நகராது ஃபார் அ லாங் டைம். ஸோ இது இந்த ஒரு வித்தியாசம் லார்ஜ் கேப்புக்கும் நான் மிட் கேப் மைக்ரோ கேப்புக்கும் ஒரு வித்தியாசமாக சொல்கிறேன். என்ன அட்ராக்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அதனுடைய நகர் குறுகிய காலத்தில் கிடக்கிடன்னு ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தெல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அது மேலே ஒரு ஹைப் இருக்கும். உள்ளே போனோம் டக்குன்னு 10%, 20%, 30% மூமெண்ட்லாம் அதில் வந்து வேகமாக நிகழும் அப்படின்றது ஒரு அட்ராக்ஷன். ஸோ அதனால தான் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இதில் வந்து நம்ம ரிஸ்க் அப்படின்ற ஃபேக்டரையும் மனசில் வச்சுக்கணும். எப்படி ஏறுறது பற்றி பேசுகிறோமோ அந்த மாதிரி இறங்குறதும் வந்து மிக அதிகமான வேகத்தில் இறங்கக்கூடியது. அதாவது இறக்கம்னு சொல்லும்போது ஈவன் இட் கேன் கிராஷ். அதனால தான் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இதனுடைய அப்ரிசியேஷன் லாஸ்ட் 1 இயர் அப்படின்னு எடுக்கும்போது இப்போ லார்ஜ் கேப் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் ஒரு இன்னும் 19.8% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், மிட் கேப் அப்படின்றது வந்து 35-40% வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா 63%, 64%, 65% இந்த அளவுக்கு கொடுத்துருக்கு. ஆக அந்த எதனால் அதில் ஒரு ஹைப் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்காக நான் அதை சொன்னேன். அதே சமயம் இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து ஓவர் ஸ்ட்ரெச்சாக இருக்குது, ரொம்ப அதிகமான ஒரு விலை மாற்றங்கள் இதில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுனால செபி என்ன சொன்னாங்க, ஒரு காஷன் கொடுத்தாங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு. நீங்கள் பணத்தை வாங்கி வாங்கி எல்லாத்தையும் ஸ்மால் கேப்பில் போட்டுறாதீங்க, அப்படி போடும்போது என்னாகும், பெரிய இறக்கங்கள் வந்தால் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் பெருமளவு பாதிக்கப்படுவாங்க, அப்போ வீழ்ச்சி அடையும் போது அவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கும், அதனால நீங்கள் கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால புதுசாக வரக்கூடிய அந்த ஃபண்டு ஃப்ளோ எல்லாத்தையுமே இப்போ கொஞ்சம் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸ்மால் கேப்புக்குள்ளே
கொண்டு போய் போடுறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் நிறுவனங்கள்லாம் இப்ப ரீசெண்டா இறங்கிச்சு. ஆனா அதுக்கப்புறம் அது ஏற்றத்துக்கு ஏற்றம் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே முடங்கி கிடக்கிறதே நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ஏற்கனவே அவங்க நிறைய ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதை கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ற வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டைவர்சிஃபை பண்றது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்மால் கேப்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் குறைச்சிட்டு அது கொஞ்சம் அந்த நெக்ஸ்ட் கேட்டகரியில கொஞ்சம் ஹையர் மார்க்கெட் கேப் இருக்கிற நிறுவனங்களுக்கு புஷ் பண்றதும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால செபி கொடுத்த இந்த ஒரு எச்சரிக்கை அப்படின்ற அடிப்படையில தான் ரீசெண்டா இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் கேப் மிட் கேப் பங்குகள்லாம் ஒரு வேகமான ஒரு சரிவை வெகுக்குரிய காலத்துல அவங்க அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கட 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 கடன்னு பெரிய வீழ்ச்சி 5-6% 7% விழுந்தது. ஒட்டு மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வாரத்துல மட்டும் கிட்டத்தட்ட 15-20% கீழே விழுந்ததை நம்ம பாக்குறோம். அதனால இதுக்குள்ள வர்றவங்க அதுக்கான மனோதிடம் இருக்கணும், பணபலம் இருக்கணும், அதை வச்சுக்கிறதுக்கு வந்து அனலைஸ் பண்ணணும். முக்கியமா அந்த நிறுவனம் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்குதா அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். சரி, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம போயிட்டு இப்போ எந்த மாதிரியான ஒரு முதலீடு பண்ணணும்ன்றத டிஸ்கஸ் பண்றோம். நம்ம சொல்றது எல்லாமே ஒரு தகவல் தான். இதை உள்வாங்கிட்டு அதை பத்திய ஆய்வுகளை அவங்க செஞ்சு அதன் பிறகு அவங்களோட ஃபினான்சியல் அட்வைசர் கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பணத்தை முதலீடு பண்ணது. ஒரு டிஸ்க்ளைமரா நம்ம சொல்றோம். சரி, இந்த மாதிரி ஒரு மைக்ரோ கேப் நிறுவனங்களில் சில நிறுவனங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுல முக்கியமான சில நிறுவனங்கள் அப்படின்னு நான் எடுத்து கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். அதுல ஒரு நிறுவனம் அப்படின்றது நான் வந்து இந்துஸ்தான் மீடியா வென்ச்சர் லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு, அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அதை எடுக்கிற தினம் அப்படின்றது வந்து ஒரு கட 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 கடன்னு ஒரே நாள்ல அது பெரிய ஏற்றத்தை கொடுத்தாச்சு. அதாவது இதனுடைய ஏற்றம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டே இருந்தேன் எப்படி இது பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் இது லேட்டு அப்படின்றது மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம், பரவாயில்ல, வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்கும். 92 ரூபாயில இருந்து 110 ரூபாய்க்கு ஒரே நாளில் ஜம்ப் அடிச்சிருக்கு அந்த மாதிரி. ஆனால் இது வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் சமீபத்தில் பெரிய இறக்கத்தில் இருந்தது. இறக்கம்னு சொல்லும்போது அதனுடைய உச்சம் அப்படின்றது 126.80 இறங்கி 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 88 ரூபா 87 ரூபா கிட்டலாம் வந்தது. இது வந்து ஒரு 3 வார காலத்துல வந்த பிறகு இது நம்ம இதை நான் மார்க் பண்ணியிருந்தேன், சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது ஒரே நாள்ல என்ன ஆயிடுச்சு, 26ஆம் தேதி மார்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரே நாள்ல ஒரு ஏற்றம். கவலைப்பட வேணாம், திரும்ப வருவோம், எல்லாம் இந்த மாதிரி ஏற்றம் வரும் இறக்கம் வரும், அந்த ஒரு பொறுமை தான் வேணும். ஏன்னா இந்த மைக்ரோ கேப் நிறுவனங்கள் மிட் கேப் நிறுவனங்கள்லாம் நீங்க ஹேண்டில் பண்றதா இருந்தா பொறுமை வேணும். நிறைய ஓடி போயிட்டு ஏறும்போது ஜம்ப் அடிச்சு வாங்கக்கூடாது, சேஸ் பண்ணி வாங்கக்கூடாது. அதுக்கான எடுத்துக்காட்டு இந்த நிறுவனம் தான். இப்போ இந்த இந்துஸ்தான் மீடியா வென்ச்சர் லிமிடெட் நிறுவனம் அப்படின்றது ஒரே நாளில் 92 ரூபாயிலேருந்து 118 ரூபாய் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஒரே நாள் இவ்வளோ பர்சன்டேஜ் ஏற்றத்தை நம்ம எதில் பார்க்க முடியும்னா இந்த மாதிரி நிறுவனங்களில் தான் நடக்கும். அதனால இது நல்ல நிறுவனம் அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணுறோம். இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது இப்போ மீண்டும் 92 ரூபா தான் நல்ல ரேட்டு, அதனால திரும்ப இறக்கங்கள் வரும் மெல்ல மெல்ல. இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இறக்கங்கள் வரும்போது வாங்கலாம். இது இந்துஸ்தான் மீடியா வென்ச்சர் லிமிடெட். இதுக்கு அடுத்தபடியாக இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அசையாமல் இருக்கு பொன்னி சுகர்ஸ் ஈரோடு. ஸோ இந்த பொன்னி சுகர் நிறுவனம் அப்படின்றது இப்போ பெரிய இறக்கங்கள்லாம் வந்தாச்சு, 485லேருந்து அது கீழே எவ்வளோ தூரம் வந்தது, 384 ரூபா வரைக்கும் இறங்கி வந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ திரும்ப மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு, ஏறி 412 ரூபா இந்த ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பங்கு அப்படின்றத கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ரேட்டு தான். இது எல்லா அந்த ஏற்றிறக்கங்களையும் தாண்டி இப்போ கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டுருக்கு. 412 ரூபா இந்த ரேட்டில் எப்பயுமே பகுதி பகுதியாக பிரித்து வாங்கணும், 2 பகுதியாகவோ 3 பகுதியாக பிரித்து வாங்குறத ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். அதில் பொன்னி சுகர்ஸ் இப்போ 412 ரூபாயில் முதல் பகுதியை வாங்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன தகவல். இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது தேர் இஸ் சம்திங் கால்டு எக்ஸல் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து அக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், EXCELன்னு போடணும், எக்ஸல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த எக்ஸல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தொடர்ந்து இறங்கிட்டே தான் இருக்கா? ஆமாம், தொடர்ந்து இறங்கிட்டே தான் இருக்கு. இன்னமும் பார்த்தீங்கன்னா இறக்கத்துல தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிறுவனம் இது.
இந்த இறக்கம் அப்படின்றது வாங்கறதுக்கான ஒரு பெரும் வாய்ப்பை கொடுக்கறதா நம்ம பார்க்கறோம். ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது இப்போ 742 ரூபாயில் இருக்கு. இதெல்லாம் வந்து செப்டம்பர் ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2022 வந்து 1500 ரூபா ரேஞ்சில் இருந்தாச்சு பங்கு. இது இப்போ 2024 பாதி விலையில இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கறோம். ஸோ இந்த பங்கு வந்து இவ்வளோ தூரம் இறக்கத்திற்கு பிறகு இப்போ கொஞ்சம் கவனமாக இதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மீண்டும் எழுவதற்கான ஒரு வாய்ப்பு கூட உருவாகலாம். அதனால் இந்த எக்ஸல் இண்டஸ்ட்ரீஸ் அக்ரோ கெமிக்கல் அண்ட் பெஸ்டிசைட் அப்படின்ற இந்த நிறுவனம் அப்படின்றத ஒரு கண்ணை வைக்கலாம். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட். ஸோ ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டு இறக்கம் இறக்கம் இறக்கம்னு பெரிய இறக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போன 2023 மார்ச்ல உச்சமாக 1029 தொட்டது, இப்போ எங்கே வந்தாச்சு 279 ரூபாயில் இருக்கு. ஸோ ஒரு அடிமாட்டு விலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு. இந்த நிறுவனம் இப்போ 279 இருக்குது. இப்போ இருந்து கொஞ்சம் இதை கவனிக்க ஆரம்பிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இறங்கிச்சு வந்துன்னா 240 ரூபா ரேஞ்சுக்கு வரும்போது கண்டிப்பாக இது ஒரு நல்ல பையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீண்டகாலம் இறக்கத்திற்கு பிறகு நமக்கு ஒரு பவுன்ஸ் வந்தால் கூட போதும், ஒரு டீசெண்டான ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மைக்ரோ கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம ஒரு 3 நிறுவனங்களை எடுத்திருக்கோம், 4 நிறுவனங்களை எடுத்து இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் முதல்ல நம்ம பார்த்தது இந்துஸ்தான் மீடியா வெஞ்சர் லிமிடெட், பொன்னி சுகர்ஸ், எக்ஸல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் ராஜேஷ் எக்ஸ்போர்ட். ஆனால் இதெல்லாம் வந்து நிறைய நகர்வுகள் இருக்கும். ஆனால் இதை சரியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் படித்து நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எந்த விலை வந்தால் வாங்கலாம்ன்றத மார்க் பண்ணி அந்த விலை வந்தால் மட்டுமே வாங்கணும், சர்ப்ளஸ் பணத்தில் வாங்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா இதை சரியாக ஹேண்டில் பண்ணி 2024 உங்களுக்கு இந்த மைக்ரோ கேப் நிறுவனங்கள் நல்ல லாபத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். ஸோ மைக்ரோ கேப் நிறுவனங்கள்னா என்ன, அதில் என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம், இதனால இதுக்கு இவ்வளோ கிரேஸ் அப்படின்றத எல்லாமே சார் சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகிற கிளாஸு எஸ்எஃப்எல் வரப்போகுது. நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இந்த கிளாஸில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்எஃப்எல் கிளாஸுக்கும் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணிவிட்டு புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தேங்க் யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும் விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் ப்ரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.